மூன்றாவது பாட்டு. என்னை இகழ்ந்தனோ சொல்வடிவாய் நின் இடம் பெரியா இமய பாவை, தன்னையும் சொல் பொருளான உன்னையுமே இகழ்ந்தனன் என் தனக்கு யாது என்ன, முன்னை மொழிந்து இடைக்காடன் தனியாத முனிவு ஈர்ப்ப முந்திச் சென்றான் அன்ன உரை திரு செவியின் ஊறுபாடு என உரைப்ப அருளின் மூர்த்தி. வரிக்கு வரி பார்த்துடலாம். என்னை இகழ்ந்தனோ, அவன் என்னை மட்டும் அவமதிக்கவில்லை. சொல் வடிவாய் நின் இடம், சொல்லின் வடிவமாய் உன் இடதுபுறம் பிரியா இமைப்பாவை, தன்னையும் பிரியாமல் இருக்கும் உமையவளையும் சொல் பொருளான உன்னையுமே, சொல்லின் பொருளாக விளங்கும் உன்னையும் இகழ்ந்தனன் என் தனக்கு யாது இகழ்ந்தான் என முன்னை மொழிந்து இடைக்காடன் இறைவன் முன் கூறி தனியாத முனிவு ஏற்ப முந்தி சென்றான் தனியாத கோபத்துடன் சன்னதியை விட்டு வெளியேறினான் அன்ன உரை திரு செவியின் அவனது புலம்பல் இறைவனது காதில் ஊறுபாடு என உரைப்பு அருளின் மூர்த்தி வேற்படை ஈட்டி போல் தை. இப்ப மொத்தமா பொருள் சொல்லிடுறேன். இடைக்காடனார் இறைவனிடம் பாண்டியன் என்னை இகழவில்லை, சொல்லின் வடிவாக உன் இடதுபுறம் வீற்றிருக்கும் பார்வதி தேவியையும் சொல்லின் பொருளாக விளங்கும் உன்னையுமே அவமதித்தான் என்று சினத்துடன் கூறி சென்றார். அவரது சொல் வேற்படை போல் இறைவனின் திருச்செவியில் சென்று தைத்தது. அடுத்து நாலாவது பாட்டு. இறைவன் கோவிலை விட்டு நீங்குது. போன இடைக்காடனுக்கும் கபிலனுக்கும் அகத்து வகை பொழியும் மாற்றான் ஞானமயமாகிய தன் லிங்க உரு மறைத்து உமையாம் நங்கையோடும் வானவர் தன் பிரான் எழுந்து புறம் போய் தன் கோவிலின் நேர் வடபால் வையை ஆன நதி தென்பாலோ ஆலயம் கண்டு அங்கு இனிதின் அமர்ந்தான் மன்னோ. இப்ப வரிக்கு வரி பார்த்துடலாம். போன இடைக்காடனுக்கும் ஆலயத்தை விட்டு வெளியே சென்ற இடைக்காடனாருக்கும் கபிலருக்கும் அப்படின்னு பொருள். உவகை பொழியுமாற்றான் உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்த விரும்பினான் ஞானமயமாகிய தன் லிங்க உரு அறிவின் வடிவாகிய தன் லிங்க வடிவத்தை மறைத்து அப்படின்றது பொருள். உமையாம் நங்கையோடும் பார்வதி தேவியோடும் வானவர் தம் பிராணெழுந்து, வானவர் என்றால் தேவர்கள்னு பொருள், தேவர்களுக்கு தலைவனாகிய சிவன் எழுந்து புறம் போய் தன் கோவிலின் கோவிலை விட்டு வெளியேறிய இறைவன் நேர் வடப்பால் நேர் வடக்கு திசையில் வையை ஆன நதி தென்பாலோர் வையையாற்றின் தென்பகுதியில் ஓர் ஆலயம் கண்டு அங்கு இனிதின் கோவிலை கண்டு அங்கு சென்று அமர்ந்தான் மன்னோ. இனிமையாக அமர்ந்தார். முழுசா சொல்லிடுறேன். கோவிலை விட்டு வெளியேறிய இடைக்காலனாருக்கும் அவர் நண்பராகிய கபிலருக்கும் மன மகிழ்ச்சி உண்டாக்க நினைத்தார். இறைவன் ஞானமயமாகிய தம்முடைய லிங்க வடிவத்தை மறைத்து உமாதேவியாரோடும் திருக்கோவிலை விட்டு வெளியேறி நேர் வடக்கே வையையாற்றின் தென்பக்கத்தே ஒரு திருக்கோவிலை ஆக்கி அங்கு சென்று இருந்தார். அஞ்சாவது பாட்டு. அல்லதை என் தமரால் என் பகைஞரால் கல்வரால் அரிய கானத்து எல்லை விலங்கு ஆதிகளால் இடையூறு இன் தமிழ் நாட்டில் எய்தி ாலோ
தொல்லை மறையவர் ஒழுக்கம் குன்றினரோ தவம் தருமம் சுருங்கிற்றாலோ இல்லறனும் துறவரனும் பிழைத்தனவோ யான் அறியேன் எந்தாய் எந்தாய். வரிக்கு வரி சொல்லிடுறேன். அல்லதை என் தமரால் என் பகைஞரால், அப்படின்னா என் பகைவர்களால் துன்பம் நேர்ந்ததோ, கல்வரால் அறிய காணத்து எல்லை விலங்கு, அப்படின்னா கல்வர் அப்படின்னா திருடர்னு அர்த்தம், திருடர்களால் காட்டு மிருகங்களால், காணம்னா காடு, அப்ப காட்டு மிருகங்களால் அப்படின்றது பொருள். ஆதிகளால் அப்படின்னா நாட்டு மக்களால் அப்படின்னு பொருள். இடையூறு இன் தமிழ்நாட்டில், இத்தமிழ்நாட்டில் தங்களுக்கு இடையூறு எதிற்றாலோ தொல்லை ஏற்பட்டதோ அப்படின்றாங்க. மறையவர் ஒழுக்கம் குன்றினரோ, மறையவர் என்றால் அந்தணர்கள்னு பொருள், அந்தணர்கள் ஒழுக்கத்தில் குறைந்தனரோ அப்படின்றாங்க. தவம் தர்மம் சுருங்கிற்றாலோ, தவமும் தர்மமும் குறைந்ததாலோ, இல்லறனும் துறவரனும் இல்லறத்தாரும் துறவரத்தாரும் தவறு செய்து விட்டனரோ அப்படின்னு, பிழைத்தனவோ அப்படின்னா விட்டனரோ அப்படின்னு பொருள். யான் அறியேன் எந்தாய் எந்தாய், எனக்கு எதுவும் தெரியாது, எந்தாய் அப்படின்னா என் தந்தையே அப்படின்றது பொருள். எந்தாய் என்பது என் தந்தையே அப்படின்றதுடைய மறு அப்படின்றது பொருள். இப்போ முழுசா சொல்லிடலாம். இறைவனே, என்னால் என் படைகளால் என் பகைவரால் கல்வரால் காட்டில் உள்ள விலங்குகளால் இத்தமிழ்நாட்டில் தங்களுக்கு இடையூறு ஏற்பட்டதா, அல்லது மறையவர் நல் ஒழுக்கத்தில் குறைந்தனரோ, தவமும் தர்மமும் சுருங்கியதோ, இல்லறமும் துறவரமும் தத்தம் நெறியில் இருந்து தவறினவோ, எமது தந்தையே யான் அறியேன் என்று வேண்டினார் பாண்டிய மன்னன்.